அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 100% இன்ஜினியரிங். ஓகே, இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் போரோசிட்டி, ஆல்சோ கால்ட் அஸ் பெர்மிபிலிட்டி. ஸோ பெர்மிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரைன் ஷேப், ரெண்டாவது கிரைன் ஃபைன்னஸ் நம்பர், மூணாவது கிரைன் டிஸ்ட்ரிபியூஷன், நாலாவது பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர் கண்டென்ட், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கிளே கண்டென்ட், அண்ட் ஆறாவது பார்த்தீங்கன்னா அடிட்டிவ்ஸ். ஓகே, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பர்மிபிலிட்டி பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், பர்மிபிலிட்டி அப்படிங்கிறது மோல்டன் மெட்டலை உள்ளே ஊற்றும்போது உள்ளே ஃபார்ம் ஆகக்கூடிய கேஸஸ் வெளியே வரணும்னா பர்மிபிலிட்டி நேச்சர் இருக்கணும் அப்படின்றது பார்த்துருப்போம். பர்மிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகே நமக்கு கேஸ்டிங்கில் டிஃபெக்ட்ஸ் வரக்கூடும். என்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் டிஃபெக்ட்ஸ் வரக்கூடும். ஏன்னா பர்மிபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா சாண்டுக்கு இடையில் நிறைய கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸ்டிங் மெட்டீரியல், அந்த மோல்டன் மெட்டீரியல் வந்து என்ன ஆகும், மோல்டன் லிக்விட் என்ன ஆகும்னா பெனிட்ரேட் ஆகும். ஸோ நமக்கு பெனிட்ரேஷன் டிஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே போல் ஒரு வேளை பர்மிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பர்மிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது மீன்ஸ் சாண்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நல்லா டைட்டாக வந்து பேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய கேஸஸ் வெளியே எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இல்லாமல் போகலாம். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு சில டிஃபெக்ட்ஸ்லாம் வரும், லைக் ப்ளோ ஹோல்ஸு, பின் ஹோல்ஸு, இந்த மாதிரி வந்து டிஃபெக்ட்ஸ் வரதுக்கு, சர்ஃபேஸில் டிஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் நமக்கு ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்லலாம், ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கிடைக்கும் நமக்கு பர்மபிலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பர்மபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிரைன் ஷேப். கிரைன் ஷேப் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் கிரைன்ஸ் இருந்துச்சுன்னா, கிரைனோட ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா நமக்கு பர்மிபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஆங்குலர் கிரைன்ஸ் இருந்துச்சுன்னா பர்மிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, அதே போல் சப்ஆங்குலர் கிரைன்ஸ் இருந்துச்சுன்னா பர்மிபிலிட்டி வந்து ஓரளவுக்கு இன்டர்மீடியட்டாக இருக்கும். ஓகே, ரவுண்ட் கிரைன்ஸ் அப்படின்னா பேக்கிங் வந்து நமக்கு நீட்டாக க்ளோஸ் பேக்கிங் வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், கிரைன்ஸ் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப் மீன்ஸ் எக்ஸாக்டாக ரவுண்டாக இருக்க போகிறது கிடையாது, ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பேக்கிங் வந்து ரொம்ப க்ளோஸராக இருக்கும். ஓகே, ஒரு டைட் பேக்கிங் இருக்கும். ஸோ பர்மிபிலிட்டி அல்டிமேட்டாக வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுவே ஆங்குலர் கிரைன்ஸ்னா, கிரைன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா தான் ஆங்குலர் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரைன்ஸ் வந்து பேக் ஆகும்போது பாருங்கள், நடுவில் கேப் நிறைய நிற்குது. ஸோ நமக்கு பர்மபிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் இந்த கேஸில், ஆங்குலர் கிரைன்ஸ். சப்ஆங்குலர் கிரைன்ஸ்னால் இந்த மாதிரி ஓரளவுக்கு ரொம்ப வந்து இந்த மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஆங்குலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரைன்ஸில் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும் பர்மபிலிட்டி, இதை கம்பேர் பண்ணும்போது பர்மபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ பர்மபிலிட்டி ஓரளவுக்கு இன்டர்மீடியட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ தான் நமக்கு கிரைன் ஷேப்பு பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கிரைன் ஃபைன்னஸ் நம்பர், GFN அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரைன் ஃபைன்னஸ் நம்பர் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, எந்த அளவுக்கு கிரைனோட சைஸ் வந்து ரொம்ப ஃபைனராக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ரொம்ப சின்ன கிரைன் சைஸ் அப்படின்னா நமக்கு GFN வந்து அதிகமாக இருக்கும். கிரைன் ஃபைன்னஸ் நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரைன் சைஸ் வந்து ரொம்ப ஃபைனராக இருக்குது அப்படின்னா நமக்கு பர்மிபிலிட்டி குறைஞ்சிரும். அதாவது GFN அதிகமாகச்சுன்னா பர்மிபிலிட்டி என்ன ஆகும், குறையும். GFN குறைஞ்சிச்சின்னா பர்மிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ GFN வந்து அதிகமாக இருக்கிற கேஸில் நமக்கு பர்மிபிலிட்டி கம்மியாக இருக்கும், பட் சர்ஃபேஸ் வந்து நமக்கு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் கிடைக்கும். பட் GFN கம்மியாக இருக்கிற கேஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது GFN கம்மியாக இருக்குன்னா கிரைன் சைஸ் வந்து பெருசாக இருக்குன்னு அர்த்தம். கிரைன் சைஸ் பெருசாக இருக்கும்போது நமக்கு பர்மிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பட் நமக்கு அந்த சர்ஃபேஸ் ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்காது. கேஸ்டிங் நமக்கு அவுட்புட் கிடைக்குது இல்லையா, அந்த கேஸ்டிங்கோட சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்காது, கொஞ்சம் ரஃபாக ஒரு மாதிரி கிடைக்கும். ஓகே, ஏன்னா நமக்கு மோல்டிங் சாண்டோட அந்த சர்ஃபேஸ் வால்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா பெரிய பெரிய கிரைன்ஸ், அதனால் ரஃப் சர்ஃபேஸ் தான் கிடைக்கும். நமக்கு அவுட்புட் கேஸ்டிங்கும் வந்து ரஃப் சர்ஃபேஸோடு தான் கிடைக்கும். ஓகே, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கிரைன் ஃபைன்னஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு பர்மிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும், கிரைன் ஃபைன்னஸ் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பர்மிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஓகே, ஸோ இந்த கிரைன் ஃபைன்னஸ் நம்பர் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்லடை இருக்குது இல்லையா, சீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீவில் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்லேயே பார்த்துருப்போம், மாவு சலிக்கிற சல்லடை இருக்கும், வெவ்வேறு அளவில் இருக்கும்.
ரைட். அந்த மாதிரி வெவ்வேறு சைஸில் நிறைய சைஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் மேலே மோல்டிங் சேண்டை கொட்டிட்டு சலிப்பாங்க. மேலே இருக்கிறதுல எவ்வளோ நிற்குது, அடுத்ததில் எவ்வளோ நிற்குது, அடுத்ததில் எவ்வளோ சேண்ட் நிற்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கிரைன் ஃபைனஸ் நம்பர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிரைன் டிஸ்ட்ரிபியூஷன். கிரைன் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரைன்ஸ் வந்து ஒரே மாதிரியான ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் இல்லையா. கிரைன்ஸ் சைஸ் வந்து ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா இப்போ நமக்கு பர்மபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒருவேளை வெவ்வேறு சைஸில் இருந்துச்சுன்னா இந்த சின்ன சின்ன கேப்லாம் சின்னதாக இருக்கக்கூடிய கிரைன்ஸ் போய் உட்காந்துக்கும், ஃபில் ஆகிடுமா? ஸோ இந்த இந்த கேஸில் நமக்கு பர்மபிலிட்டி என்ன ஆகிடுது, குறைஞ்சிருது. அப்போ கிரைன் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான சேம், அதாவது கிரைன்ஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, உங்களுக்கு பர்மபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். வெவ்வேறு மாதிரியான கிரைன்ஸ், ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கிரைன்ஸ் இருக்குது, பெரிய கிரைன்ஸும் இருக்குது, சின்ன கிரைன்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ பெரிய கிரைன்ஸோட கேப்ல எல்லாம் சின்ன கிரைன்ஸ் போயிட்டு உட்காந்துக்கும். ஸோ உங்களுக்கு பர்மபிலிட்டி குறைஞ்சிரும். அதே மாதிரி வெவ்வேறு சைஸில் பெரிய கிரைன்ஸ் கொஞ்சம் இருக்குது, மீடியம் சைஸ் கொஞ்சம் இருக்குது, ரொம்ப சின்ன சைஸ் கொஞ்சம் இருக்குது, அதை விட பெரிய சைஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்மபிலிட்டி நிறைய குறைஞ்சிரும், கம்மியாயிடும். அப்போ கிரைன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்றது, ஒரே சைஸில் இருக்கா கிரைன்ஸு இல்லை வெவ்வேறு சைஸில் இருக்கா அப்படிங்கிறது தான் கிரைன் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் பண்ணுது. ஓகே, ஸோ எல்லா கிரைன்ஸும் ஒரே மாதிரியான ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா நமக்கு பர்மபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட் வரலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாய்ஸ்சர் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஃபே இருக்குது, நமக்கு இனிஷியலாக பர்மபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தென் டிக்ரீஸ் ஆகும். மாய்ஸ்சர் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 3% வரலும் இல்லை 2.5% வரலும் நமக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா பர்மபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். 0%லேருந்து 3% வரவரும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். 3%க்கு மேலே நீங்கள் மாய்ஸ்சர் கண்டென்ட் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா பர்மபிலிட்டி குறைஞ்சி போகும். ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆட் ஆகிறதுனால, மாய்ஸ்சர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு பர்மபிலிட்டி ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தென் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளே. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், க்ளே கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணோன்னா பர்மபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். க்ளே கண்டென்ட் டிக்ரீஸ் பண்ணோன்னா பர்மபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். க்ளே கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் க்ளே கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பர்மபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். க்ளே கண்டென்ட் கம்மி ஆச்சுன்னா பர்மபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அடிட்டிவ்ஸ். அடிட்டிவ்ஸும் அதே மாதிரி தான், நம்ம அடிட்டிவ்ஸோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு பர்மபிலிட்டி குறைஞ்சிட்டே வரும். அடிட்டிவ்ஸை இன்க்ரீஸ் பண்ணோன்னா பர்மபிலிட்டி குறையும், அடிட்டிவ்ஸ் கம்மியாக ஆட் பண்ணோன்னா பர்மபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இவ்வளோ தான் விஷயம், இந்த 6 விஷயமும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 100% இன்ஜினியரிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.